ஆதர்ஷ் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பாடப்பகுதி பருவம் 3 இயல் 1 விரிவானம். தலைப்பு திருநெல்வேலி சீமையும் கவிகளும். தொன்மையான மொழி, இலக்கிய இலக்கண வளம் மிகுந்த மொழி, பிறமொழி களவாத மொழி, செம்மொழி என பலவிதமான சிறப்புகளை கொண்ட நம் தமிழ் மொழியை அழியாமல் பாதுகாத்து அதனை வளர்த்த சான்றோர்கள் பலர். அவர்களுள் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த புலவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்வோம். புலவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு முன் கவிஞன், அதாவது புலவன் என்பவன் எப்படிப்பட்டவன் என்பதை முதலில் அறிந்து கொள்வோம். ஒரு நாட்டில் காவியம் உண்டாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது அவ்வளவு சரியல்ல. பொதுவாக 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கவிஞன் பிறக்கிறான் என்று சொல்வார்கள். ஒரு வகையாக அஃது உண்மைதான். கவி எவ்வளவு அருமை, ஆனால் கவியை அனுபவிக்கிற திறமை அவ்வளவு அபூர்வமான விஷயமல்ல. ஆண் பெண் எல்லோருமே அனுபவிக்கிற விஷயம்தான். வானத்தில் விளைந்த சுடர்கள், சுடர்கள் என்ன, ஞாயிறு திங்கள், அந்த சுடர்களின் ஒளி இந்த உலகத்திற்கே ஒளியை தருவது போல நாட்டிற்கே பெருமை தரும் கவிகளைத்தான் நம் கவிகள் என்று சொல்ல வேண்டும். மின்மினி பூச்சிகளையும் காக்கா பொண்ணையும் பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. மின்மினி பூச்சினா இரவில் பறக்கிற அந்த மின்மினி பூச்சி பறக்கும்போது பூச்சியை சுற்றி ஒரு வெளிச்சம் வரும், அதன் மூலம் அந்த பூச்சியை கூட நம்மளால் பார்க்க முடியாது. காக்கா பொண் என்பது எடை குறைவான, ஒன்றுக்கும் பயன்படாத மண்ணுகளுக்கு இடையே காணப்படும் ஒரு துகள். அப்படி பளபளக்குகின்ற எல்லாமே வந்து ஒளி தருவதில்லை. அதுபோல கவிதைகள் கவிஞன் என்று கூறுபவன் எல்லாமே உண்மையான கவிஞன் அல்ல. அப்படிப்பட்டவர்களை நம்ம பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. திருநெல்வேலி ஜில்லா நெடுகிலும் உண்மையான கவிஞர்கள் பிறந்திருக்கிறார்கள். அவர்களுடைய பாடல்களையும் மக்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இப்போ அவர்களை பற்றி இந்த பாடப்பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். முதலில் எந்தெந்த கவிஞர்களை பற்றி பார்க்க போகிறோன்றத தெரிந்து கொள்வோம். பாரதியார், தேசிக விநாயகனார், கடிகை முத்துப்புலவர், பலப்பட்டடை சொக்கநாதர், பிள்ளை பெருமாள், முத்தொள்ளாயிர கவிஞர், சீதகாதி, நமச்சிவாய புலவர், அருணகிரிநாதர் முதலியோர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பாரதியார் பிறந்து வளர்ந்த இடம் எட்டயபுரம். இவர் எட்டயபுர சமஸ்தானத்தில் நெடுகிலும் ஊர் ஊராய் புலவர்களும் கவிராயர்களும் வாழ்ந்தனர். இவர் தேசிய கவி என்ற சிறப்பு பெயரையும் பெற்றவர். தேசிக விநாயகனார் கன்னியாகுமரி பக்கம், அதாவது நாஞ்சில் நாட்டில் பிறந்து வளர்ந்தவராய் இருந்தாலும் அவர் தமிழை அழுத்தமாக ஆர்வத்தோடு கற்ற இடம் திருநெல்வேலி நகரம்தான். பாரதியாரும் தேசிக விநாயகரும் நம்மோடு ஒட்டியவர்கள். அவர்களை விட்டுவிட்டு கொஞ்சம் முந்தி உள்ள கவிஞர்களை பார்க்கலாம். இவங்களை பற்றியெல்லாம் நம்மளுக்கு நன்றாகவே தெரியும். அதாவது பாரதியாரையும் தேசிய விநாயகரையும் பற்றி நன்றாக தெரியும். இதற்கு முன்காலத்தில் உள்ள கவிஞர்களை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கோவில்பட்டியிலிருந்து கிழக்கே 8 மைல் தூரத்தில் பாரதியாரின் பிறப்பிடமாக எட்டயபுரம் இருக்கிறது. அங்கே சுமார் 200 வருடங்களுக்கு முன் இருந்தவர் கடிகை முத்துப்புலவர். அவர் வெங்கடேஸ்வர எட்டப்ப ராஜாவை பற்றி பல பாடல்கள் பாடியிருக்கிறார். மணியாச்சியிலிருந்து 7-8 மைல் தூரத்தில் தாமிரபரணி நதியும் சிற்றாரும் கலக்கிற இடம்தான் சீவளப்பேரி என்கிற முக்கூடல். முக்கூடல் பள்ளு என்னும் பிரபந்தம் முக்கூடலை பற்றியதுதான். சாதாரணமாக மழை பெய்யாத இடத்தில் மழை பெய்கிறது என்றால் குடியானவர்களுக்கு ஒரே கும்மாளி அல்லவா, அந்த கும்மாளி. கும்மாளி என்றால் மிக்க மகிழ்ச்சி. அப்போ இவர் வந்து பள்ளு பாட்டு பற்றி பாடுவதில் இந்த கடிகை முத்துப்புலவர் சிறப்பு வாய்ந்தவர். அவர் பாடிய பாடல் ஒன்று, ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்று தேகுரி, மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னுதே. அதாவது வந்து மழை வர்றத முன்பே வந்து மின்னல் மூலம் அறிந்து கொண்டு குடியானவர்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தார்கள் என்பது இந்த அடியில் இருக்கிறது. குடியானவர்களுக்கு இடி முழக்கம்தான் சங்கீதம், மின்னல் வீச்சு தான் நடனம். அடுத்து நம்ம பார்க்க போகிற கவிஞர் பல பட்டடை சொக்கநாதர். இவர் வந்து 300 வருஷங்களுக்கு முன் மதுரை பக்கத்திலிருந்து திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு, அதாவது நெல்லைக்கு வந்திருக்கிறாரு. நெல்லையப்பர் கோவிலில் எழுந்தருளி உள்ள காந்திமதி தாயை தரிசித்தார். ரொம்ப ரொம்ப உரிமையாய் பாராட்டி சுவாமியிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் என்று முரண்படுகிறார். அதாவது வந்து காந்திமதி தாயை வேண்டி அவர்கள் மூலமாக சுவாமியின் அருள் பெற வேண்டும் என்று வேண்டுகிறார்.
திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு போகிற மார்க்கத்திலே 18வது மைலில் ஆற்றுக்கு வடகரையில் சீவைகுண்டம் இருக்கிறது. பிள்ளை பெருமாள் சீவைகுண்டத்து பெருமாளை பற்றி பாடியுள்ளார். ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகரி இருக்கிறது. பூர்வத்தில் இதற்கு திருக்குறுகூர் என்று பெயர். நம்மாழ்வார் நமது ஈடுபாட்டை 1000 தமிழ் பாட்டில் திருவாய் மொழியில் வெளியிட்டுள்ளார். இது தமிழுக்கு கிடைத்த யோகம். அடுத்து திருநெல்வேலி நகரில் உள்ள சிற்றூர் கொற்கை. இந்த கொற்கை வந்து முத்துக்கள் விளைவிப்பதில் சிறப்பு வாய்ந்தவை. இந்த கொற்கை சிற்றூரில் பிறந்தவர் 1900 ஆசிரியர். பல தேசங்களிலும் இருந்து வர்த்தகர்கள் வந்து முத்து வியாபாரம் செய்கிறதை அவர் பார்த்தார். மேற்கே ரோமாபுரி கிரேக்க தேசம் முதல் கிழக்கே சைனா வரையும் கொற்கையிலிருந்தே முத்து போய்கொண்டிருந்தது. புலவர் முத்து வளத்தை நன்றாய் அனுபவித்தார், பாடினார். அதாவது வந்து 1900 ஆசிரியர் இந்த கொற்கையில் விளையும் முத்துக்களை பற்றியும் அதை வாணிகம் செய்பவர்களை பற்றியும் அனுபவித்து பாடியுள்ளார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூருக்கு போகிற வயலில் காயல் பட்டினத்தில் பிறந்த சீதக்காதி என்ற வாணிகர். அவரும் சிறந்த கவிஞராக விளங்கினார். அவருடைய கப்பல்கள் பல தேசங்களுக்கும் சென்று வர்த்தகத்தின் மூலமாக மிகுந்த திரவியத்தை சம்பாதித்து வந்தன. அவர் தமிழ் புலவருக்கு பெருங்கொடை கொடுத்து வந்தார். அவர் இறந்தபோது புலவர்கள் இதயத்தில் இடிதான் விழுந்தது. நமச்சிவாய புலவர் என்பவர் இந்த சீதக்காதியின் பெருமைகளை ஆற்றாமையோடு கூறுகிறார். இத்துடன் இந்த பாடப்பகுதி முடிந்தது. இந்த பாடத்தின் தொடர்ச்சியை அடுத்த வாரம் பார்க்கலாம். இப்போ இதுவரை படித்ததை நன்றாக வாசித்து பயிற்சி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.